மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கவிஞர் கனிமொழி அவங்களுடைய முதல் பாராளுமன்ற பேச்சில் சொல்றாங்க, அரசாங்கம் தெளிவான ஒரு முடிவு எடுத்துச்சு, 1, 2, 3 சைன் பண்ணோம். இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு உதவாம அமெரிக்கா நமக்கு உதவிட்டு இருக்கு. இது அரசாங்கத்தின் பெரிய சாதனைன்னு கவிஞராகவும் இலக்கியவாதியாகவும் தத்துவவாதியாகவும் இருக்கக்கூடிய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் முதல் கன்னி பேச்சு. இப்படிதான் இந்தியா உலகமயமாக்கலை புரிஞ்சுக்குது. 6 வழிச்சாலைகளை கட்டுவதும் பாலங்களை அமைப்பதும் மொபைல் போன் வர்றதும் டெவலப்மெண்ட் நினைக்கிறோம். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய வளர்ச்சி அல்ல. நல்ல சாலைகள் இருப்பதனால் ஒரு நாடு முன்னேறிச்சுன்னு அல்ல. சிங்கப்பூரை விட பல மடங்கு பணக்கார நாடு இந்தியா. இந்தியாவுடைய ஒரு டேம் ரிசோர்ஸ் பவருக்கு சிங்கப்பூருடைய எக்கானமி தாங்காது. நம்ம எந்த பணத்தோட சண்டை போறோம்? அமெரிக்கா பணத்தோட. அமெரிக்கா எதன் அடிப்படையில் அவருடைய பணத்தை அச்சடிக்கிறார்கள்? தங்கத்தின் அடிப்படையில் அச்சடிக்கணுங்கிறது சாதாரண பொருளாதார விஷயம். அமெரிக்காட்ட எவ்வளவு தங்க இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? அவங்க எப்படி அடிக்கிறாங்க? அவங்க லாட்டரி சீட் அடிக்கிற மாதிரி பணத்தை அடிச்சிட்டு இருக்காங்க. ட்வின் டவர் இடிப்பு எதற்காக நடந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? பேஸ்மெண்ட்ல எவ்வளவு கோல்டு இருந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? அந்த கோல்டு எந்த நாட்டுடையதுன்னு தெரியுமா? குவைத்தினுடைய கோல்டு. அமெரிக்கா பொருளாதாரத்தை மொத்தமாக விலைக்கு வாங்கக்கூடிய அளவிற்கான தங்கம் டின் டவர் கீழே இருந்துச்சு. அந்த தங்கம் எங்க போச்சு இன்னைக்கு? இது ஒரு கேள்வி. டின் டவர் இடிப்பதற்கு 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய அமெரிக்க தொழிலதிபர் அரசியல்வாதி அந்த டின் டவரை இன்சூரன்ஸ் பண்றார். தீவிரவாதிகளால் இந்த டவர் உடையப்பட்டால் 7 மில்லியன் வரணும் அப்படின்னு. அவர் பண்ண 3 மாசத்துல டவர் உடையுது. அவர் 2 நஷ்டஈடு கேட்டார். ஏன்னா 2 இடம் ஃபிளைட் மோச்சு, 2 இடம் வேணும்னு சொல்லி 3.5 மில்லியன் மொதல் கொடுத்ததா சொல்றாங்க. பின்லேடனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் சொன்னது யாரு? அமெரிக்கா, புஷ். அவங்க கொடுத்த எவிடன்ஸ் என்ன? பின்லேடன் நான் செய்ததாக சொன்ன ஒரு பேட்டி. அந்த பேட்டி பொய்ங்கிறது ஒரு சாதாரண மாஸ் கம்யூனிகேஷன் படிக்கக்கூடிய யாரும் அந்த பேட்டியை எடுத்து போட்டு பின்லேடனுடைய போட்டோ எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இதை விட முக்கியமான விஷயம், பின்லேடன் எந்த கை பழக்கம் உள்ளவர்? பின்லேடன் இடது கை பழக்கம் உள்ளவர். அந்த விஷுவல் படத்தை பாருங்க, பின்லேடன் ரைட்டை யூஸ் பண்ணுவார். அது பின்லேடனே இல்ல. இவரையும் தொடர்பு படுத்தி ஒரு விஷயத்தை முன் வச்சாங்க. இடிக்கப்பட்டதுக்கும் குளோபலைசேஷனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? டின் டவரை இடிச்சவங்க வந்து ஒரு 10 பேர். இன்னும் வால் ஸ்ட்ரீட் அதை சொல்லலாம். நம்ம இன்னும் சொல்ல போனால் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை மொத்தமாக முடிவு பண்றது வால் ஸ்ட்ரீட். வட்டி கொடுப்பவர்கள் தான் என்னைக்குமே உலகத்துடைய பொருளாதாரத்தை முடிவு செய்பவர்கள். அது உலகமயமாக்கலம் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி. ஆட்டோக்காரனுக்கு நம்ம ஏன் 100 ரூபா கொடுக்கறோம்? நம்ம திட்டம் ஆட்டோக்காரன் எதுக்கு 100 ரூபா வாங்குறோம்? என்ன மெட்ராஸ்ல என்ன சார் இவன் இங்கிருந்து போறதுக்கு 70 ரூபா வாங்குறோம்னு சொல்றோம்? ஏன் எல்லா ஆட்டோக்காரர்களின் ஆட்டோ ஓட்ட வேண்டிய ஓட்ட உரிமமும் அங்க இருக்கக்கூடிய வட்டி கடைக்கார்ட்ட இருக்கு. அவன் டெய்லி 100 ரூபா அவர் கட்டி ஆகும். சோ இதை முழுக்க முழுக்க நீங்க குளோபலைசேஷன் புரிஞ்சுக்கிற அந்த மாத்தணும்னு நினைச்சா மாத்தலாம். அது ஒரு பக்கம். குளோபலைசேஷனை மாத்த முடியாத அளவுக்கு உலக அரசியல் விரிஞ்சிட்டு போயிட்டு இன்னும் முழுக்க புரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமா நீங்க ஒரு புத்தகம் படிக்கணும், ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம். அவசியமா நீங்க எல்லாரும் ஒரு மாஸ் கம்யூனிகேஷன் படிக்கக்கூடிய ஆட்கள் ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம் புத்தகத்தை படிக்கணும். அதே மாதிரி இந்த மாஸ் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் எப்பம் எதற்காக தொடங்கப்படுதுங்கிற வரலாறு தெரிஞ்சுக்கிறது 2 டாக்குமெண்ட்ரி நீங்க கண்டிப்பா பார்க்கணும். Why we fight அமெரிக்கன் டாக்குமெண்ட்ரி. அம்மா நான் இங்க சாக போறமா அப்படின்னு அங்கிருந்து போன் பண்ணதா, அங்கிருந்து ஒரு 6-7 பேசஞ்சர் பேசினதா, 10 பேர் வீட்டுக்கு அவசரமா போன் பண்ணதா போட்டாங்கல்ல, அதுக்கு 5 வருடங்களோ 4 வருடங்களுக்கு அப்புறம் அமெரிக்கா அவனுடைய ஒரு மொபைல் கம்பெனி பயங்கரமா ரிசர்ச் பண்ணி அதை விட குறைவான உயரத்தில் பறக்கிறப்ப பேசிடலாம், பேசிட்டோம் அப்படிங்கறத பெரிய ரெக்கார்டா வெளியில போட்டாங்க. அன்னைக்கு அவ்வளவு சுலபமா வெறும் ஒரு சிம் கார்டை வச்சு பேசின கஷ்டப்பட்ட நீ பேசிட்டாங்க. அதை பண்றதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுங்கன்னு அமெரிக்காக்காரன் கேட்டான். இதுவரைக்கும் 1000 அடி தானாலே உங்களால மொபைல் இருந்து பேச முடியாது, அது சான்ஸ் கிடையாது. இன்னொன்னு, அது மிசைலுங்கிறது நீங்க ஒண்ணும் இல்ல. நீங்க லூசிங் அகைன் இந்த டாக்குமெண்ட்ரிய அவசியமாக நீங்க எல்லாரும் பார்க்கணும்.